அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மூர்த்தி. நேற்று வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். அதாவது அவுட் டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கல்வி டிவி ப்ரோக்ராம்ஸ் வீடியோ இன்னுவர் மொபைல்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் நண்பர் வந்து நேற்று என்கிட்ட கேட்டிருந்தார். அவர் பேர் வந்து சுரேஷ். சார், வந்து நம்ம கல்வி டிவி தொலைக்காட்சியில் இருக்கிற வீடியோஸ் வந்து நம்ம எப்படி டவுன்லோடு பண்ணுறது? குறிப்பிட்ட சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஆப்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் கூட இது பிளாங்காக தான் வருது. அதாவது பிளாக் ஸ்க்ரீனாக தான் வருது, கருப்பாக வருதுன்னு சொல்கிறாரு. வாய்ஸ் மட்டும் தான் வருது, ஆனால் வீடியோ வந்து விசிபிள் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது சம்மந்தப்பட்ட நான் நேற்றுலேருந்து சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் யூடியூப்பில். அது ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா சில இதெல்லாம் கேட்டேன். அது மூலயமா இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். அது வந்து அந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்னு சொல்லி சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், நான் வந்து தமிழ் க்ளவுடுன்னு சொல்லி எடுக்கிறேன். அதை நான் வந்து ப்ளே பண்ணுறேன். 1, 2, 3 ப்ளே பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட்டை நான் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, கேனாட் கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட் திஸ் பேஜ் கண்டென்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த எந்த ஒரு குறிப்பிட்ட லைவாக இருக்கிற சில பர்டிகுலராக சில ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்த கூட என்ன வரும்னா, உங்களுக்கு வந்து பிளாக்காக தான் வரும். இப்போ நான் வந்து இன்னொரு இது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆப் க்ளோனர் ஆம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, என்ன வேணாலும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும், ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட பண்ண முடியும். பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து ஒரிஜினல், இந்த ஒரிஜினல் வந்து தமிழ் க்ளவுடு வந்து இது ஒரிஜினல் ஆப்பு. இந்த இது பார்த்திங்கன்னா தமிழ் க்ளவுடு எம்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய க்ளோன் ஆப்பு. இது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஈஸியாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியும், வீடியோவும் நாம் எடுக்க முடியும். பார்க்கலாங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். தமிழ் க்ளவுடு எம், அதாவது இதனுடைய தமிழ் க்ளவுடைய க்ளோனு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது போயிட்டே இருக்கு, இந்த கல்யூட்டிவ் ப்ரோக்ராம் இப்போதைக்கு வந்து போயிட்டே இருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் பாருங்க. சோ அப்படியே முதல் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கனா, சோ நம்ம என்ன பண்றேன், மறுபடியும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கறேன். இப்போ நாம என்ன பண்ண முடியும், கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு அரை குறியீடு, அது x is to x. இப்படி நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஆப் க்ளோனர் ஆம் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, நாம ஈஸியா வந்து எந்த ஒரு லைவ் ப்ரோக்ராம் இல்லை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற எந்த ஒரு இதுவுமே நம்ம என்ன பண்ணோன்னா, அதை வந்து நம்ம க்ளோனை மாற்றி அது மூலயமா வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம ஈஸியாக நாம் இந்த வீடியோஸை வந்து நாம் லைவில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அதை க்ளோனிங்கை மாற்றி அதை சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம மாற்றணுமானா ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக வந்து ரெக்கார்டு பண்ண முடியும். அதை வந்து நம்ம இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்குறது என்னென்னா, இப்போ நம்ம கல்வி தொலைக்காட்சியோட வீடியோஸ் ஃபுல்லுமே நம்ம எதில் பார்ப்போம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம செல்ஃபோன்லேயே வந்து அந்த கல்வி தொலைக்காட்சியுடைய அந்த 1 to 11 வரைக்கும் இருக்க வகுப்புகளுக்கு அந்த டைம் டேபிள் பிரகாரம் எந்தெந்த டைமில் வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து எடுத்துட்டுருக்குறாங்க, இந்த கல்வி தொலைக்காட்சியில் எப்படி எப்படி எடுத்துட்டுருக்குறாங்க அப்படின்றத பார்க்குறது வந்து நம்ம என்ன பண்ண முடியும், டிவி இருந்துச்சுன்னா நம்ம அதில் பார்த்துக்கலாம். அதே போல் செல்ஃபோன் எதில் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் க்ளவுடுன்ற ஆப் மூலயமா இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த தமிழ் க்ளவுடு உங்களுக்கு ஆப் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கூட நான் சொல்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டு தமிழ் க்ளவுடுன்னு சொல்லி நம்ம தமிழ் க்ளவுடு அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் அடித்தாவே நம்ம என்ன வந்துடும், உங்களுக்கு இந்த ஆப் கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆப் க்ளோனர் ஆம்ன்ற ஒரு ஃபைல், அதாவது இந்த ஒரு ஏபிகே ஃபைல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஏபிகே ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ண பின்னாடி இது வந்து எப்படி எப்படியெல்லாம் யூஸ் ஆகுறது நான் வந்து காட்டுறேன். இதுக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்கிறதுக்கு பதிலாக இது வந்து எப்படி வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணணுன்றதும் சொல்லிடுறேன். இப்போ அதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு இந்த ஆப்பை வந்து
நான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை நான் சொல்ல போகிறேன். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இந்த ஆப்பும் உங்களுக்கு வேணும்னா, ஏன்னா இந்த ஆப் இருந்தால் மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து லைவாக ஒளிபரப்புற வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன், டவுன்லோட்ஸ் போயிட்டு அந்த ஆப் க்ளோனர் ஆப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். பாருங்கள், கொடுத்தோன்னே இன்ஸ்டால் கேட்குது, இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸு இது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது எடுத்தோடனே நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா, கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. இந்த ஆப்பை நம்ம என்ன பண்ணணுன்னா, இது குளோனை மாற்றணும். இது குளோனை மாற்றணும் என்ன பண்ணணும், இதே போல் ஒரு ஆப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஆப்பை வந்து இப்படி கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளிக் பண்ண பிறகு நம்ம சில செட்டிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். என்னென்ன சார் செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா, இப்போ நேம் பாருங்கள், க்ளோன் நம்பர் ஒன்னுன்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் க்ளவுடுன்னு இருக்குது. இந்த தமிழ் க்ளவுடு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஆல்ரெடி இருந்ததுனால இப்போ காட்டுது. இப்போ தமிழ் க்ளவுடு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணது, அதை வந்து எம்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். அதை தெரியணுன்றதுக்காக நான் மாற்றிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வேறு பேர் கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும். என்ன சார் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் டிஸ்பிளே ஆப்ஷன் சொல்லியிருக்கா, இந்த டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டே இருந்தீங்களன்னா, உங்களுக்கு அலோ ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கு இல்லையா, இது வந்து டிசேபிள் இருக்கும், நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா. அடுத்தது வந்து பேக் முன்னாடி வாங்க, மீடியா ஆப்ஷன் இருக்குது, அந்த மீடியா ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் மிரர், ஹைடு ஸ்க்ரீன் மிரரிங்னு இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசேபிள் தான் இருக்கும், நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, மறுபடியும் பேக் வந்துடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா க்ளோனிங் ஆப்ஷன் சொல்லி லாஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த க்ளோனிங் ஆப்ஷன் அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஹைட் ஃப்ரம் க்ளோன்ட் ஆப்னு இருக்கும், அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழே லோக்கல் ப்ராட்காஸ்ட் வந்து சர்வீஸ்னு இருக்கும், அதையும் நீங்கள் டிசேபிள் தான் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஆக்டிவிட்டியும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் பேக் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே டிக் மார்க், அந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இது மாதிரி கேட்கும், கேட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணிக்காங்க, ஓகேன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன ஆகும்னா, இது வந்து அதே ஆப்பு தான், ஆனால் அது என்ன பண்ண போகுது, ஒரு புது குளோனாக வேற ஒரு செட்டிங்ஸ் நம்மளுக்கு தகுந்த மாதிரி இது என்ன ஆகும்னா, இது ஒரு புது ஆப்பாக சேஞ்சஸ் மாறும். இப்போ கேட்குது, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் கூட வந்து குளோன்னு சொல்லி வருது. இப்போ இதை வந்து இன்ஸ்டால் ஆப்னு கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆப்னு கொடுத்தோன்னே இப்படி கேட்கும், இது இன்ஸ்டால்னு சொல்லி கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்த பின்னாடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு, டன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த தமிழ் க்ளவுடு அப்படின்னு சொல்லி இந்த க்ளோன் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது வந்து பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஐ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தடவை நான் ஓப்பன் பண்ண, ஓப்பன் பின்னாடி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த தமிழ் க்ளவுட் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா 14th சேனல் தமிழ் டிவியும் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இப்போ நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் அப்படியே இருக்கும். இந்த எந்த டிவி இருக்கோ அந்த டிவி மேலே நீங்கள் லைட்டாக போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ப்ரோக்ராம் முதல் எழுத்து என்னது, இப்போ இதே போல் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒவ்வொரு ஆப்பும் உங்களுக்கு எது இதெல்லாம் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ, லைவ் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை மற்றது எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வந்து ஒரு இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்து நீங்கள் நினச்சிங்களேன்னா, இந்த எந்த ஃபைல் சொன்ன பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, இந்த ஆப் க்ளோனர் இருக்கு இல்லையா, இந்த ஆப் க்ளோனர் மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும்,
நான் சொல்ல சொன்ன சில செட்டிங்ஸ் மூலிமா, அதாவது டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே ஆப்ஷன் செட்டிங்ஸை மாற்றுற மூலிமாவும், மீடியா ஆப்ஷன் மூலிமா மாற்றுற மூலிமாவும், கீழே லாஸ்ட்டாக இருக்கிற க்ரோனிங் ஆப்ஷன் மூலிமா மூணு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமாவும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாருங்கள், நல்லபடியாக நீங்கள் நம் மாணவர்களுக்கு இது எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அனைவருக்கும் நன்றி.